ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்மிடு கேர்ள்ஸ் மாக்கே வில்லிசம் என்ற அனிமே சீரிஸோட மூன்றாவது எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் எல்லாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு எபிசோடு இதற்கு முன்னாடி போட்டிருக்கோம், அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த எபிசோடும் புரியும், அப்படி இல்லைனா புரியாது. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். கூடவே இந்த சீரீஸில் வந்து இந்த எபிசோடில் வந்து தான் கொஞ்சம் கிரிஞ்சு காமெடியெலாம் ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி எபிசோடுகளை விட இந்த எபிசோட்ல இருந்து தான் ரொம்ப ஃபன் அதிகமா இருக்கும். அதனால எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சரிங்க கைஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாமா? நம்ம சோக்காவும் மிஸ் மேரி எங்க இருக்கீங்க அப்படின்னு தேடிக்கணும் ஒவ்வொரு இடமா போக. அப்புறமா அவங்க ரூமுக்கு போனா அந்த இடத்துல அவங்க சாப்பிட்டுன்னு இருக்க, மிஸ் மேரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் தான் ஐடியால இருக்கீங்க. மரியும் சோக்கா, உங்களுக்கு நான் சாப்பிட்டுன்னு இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? சாரி மரி, என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, ஆனா இப்படியே போயிட்டே இருந்தா எனக்கு மண்டை வெடிச்சு இறந்துடுவோம் போல. ஏன்னா அவன் பண்ற தப்ப என்னால பொறுத்துக்கவே முடியல. இன்னொரு பக்கம் ரின்னும் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட, இல்ல இல்ல இது உன்னோட தப்பே இல்ல, ஆனா அவன் இதுக்கப்புறம் எப்படிதான் சமாளிக்க போறான்னு தெரியல. ஏன்னா என்ன ஒருத்தனை சமாளிச்சா மட்டும் பத்தாது, இன்னும் நாலு பேர் இருக்காங்களே, அவன் எப்படிதான் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போறானோ தெரியல. மரியும் ரின் எப்படி தோத்தான்னு எனக்கு சுத்தமா புரியல. அவ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அவளே தோத்துட்டா இவங்க எல்லாரும் தோத்தாலும் சரி, அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் அவனை தோப்படிக்காம விட மாட்டேன், அவனுக்கு தண்டனையை நான் கொடுக்கறேன். இப்ப நம்ம ஹீரோவோட அந்த ரூம் தான் காட்டுறாங்க. அந்த ரூமுக்குள்ள ரெண்டு பேரும் இருக்குது அவளுக்குன்னு தனி பிரைட் இருக்கிறதுனால அவ விட்டு கொடுக்கவே மாட்டா. இதுக்கப்புறம் தான் உனக்கான சோதனையை ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொருத்தரும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அதுல இவங்க வந்து உன்னை கண்காணிச்சுனே இருப்பாங்க, அதனால இவங்க கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி, நான் உன்னோட வழியிலேயே வரேன். சரி, பழைய பாஸ்ட்ல எதனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை எதனா வந்துதா? அப்படி இல்லைன்னா இவங்களை யாருன்னா தோக்கடிச்சிருக்காங்களா? இவங்களை விடவும் பவர்ஃபுல்லான ஆளுங்க யாருன்னா இருக்காங்களா என்ன? ஆமா, நீ சொல்றது சரிதான், இருக்காங்க ஒருத்தங்க. அப்ப பிளாஷ்பேக்ல நம்ம ரின்னும் மரியும் அம்மியாவும் இருக்காங்க. அப்ப அம்மியும் அப்படியே படிக்கிறாங்க. அது சுத்தமா புரியாம பக்கத்துல
இருந்த சோக்காவும் மரி அவங்களுக்கு பிரெஞ்சு எல்லாம் தெரியாது, நீங்க தமிழ்லயே சொல்றீங்க. ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான். ஏய் ரின்னு, ஒரு பையன் உனக்கு தெரியாதனமா கிஸ் பண்ணிருக்கான், இது உனக்கான அவமானம், அதனால நீ அவனை ப்ரொடெக்ட் பண்றது இது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்ல, ஏய் இதையாடி ஞாபகத்துல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு இங்க இருந்து, நீ இங்க இருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட், நான் இவனை கண்காணிச்சுனே இருப்பான், இவன் என்னோட கண் பார்வையில தான் இருப்பான். அப்ப ஹீரோவும் ஏய் நான் சொல்றது புரியல ரின்னு, எனக்கு பாதுகாப்புலாம் ஒண்ணு தேவையில்லை, நான் பெரிய பையன் சரியா, எனக்கு என்னையோ ப்ரொடெக்ட் பண்ண தெரியும், அதனால தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்பிங்கன்னா நல்லா இருக்கும். ரின்னு இதெல்லாம் கேட்காம, டேய் உனக்கு அப்படிலாம் கிடையாது, நான் உன்னோட சூப்பர்வைசர் தானே, அதனால நீ என்னோட கண் பார்வையில இருக்கணும், நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மரி கூட போயிட்டு அவங்க ஃபைட் பண்ண, பையாவும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட, சோக்காவும் ஏய் எங்கடா ஓடுற அப்படின்னு அவங்க பின்னாடியே தோத்தின் போயிட்டு அவனை அட்டாக் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் வராண்டா போயிட்டு அட்டாக் பண்ணி இருக்காங்க. சரியா நம்ம சோக்காவோ அவங்களோட அந்த சவுக்கு எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண, ஹீரோவோ அவனோட பெல்ட் எடுத்து அதை பிடிச்சி, ஏய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நீ இந்த ஆயுதத்தை கையாளவே தெரியல, கண்டிப்பா நீ நிறைய ட்ரைனிங் பண்ணாதான் இதை நல்லா ட்ரெயின் பண்ணி ஃபைட் பண்றதுக்கு லாய்க்கிய, நீ கண்டிப்பா ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல, அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இவனை பார்க்க வாயிலிருந்து நிறைய தள்ளி அந்த பொண்ணு பத்தின மட்டை ஆயிடுது கீழே போடுது. எப்பா இந்த பொண்ணு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, எதுக்காக தேவையில்லாமலாம் மயக்கப்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கீழே பார்த்தா கீழே அவன் பேண்ட் கைண்டுட்டு ஜட்டியோட நிக்கிறான், அதை பார்த்துதான் அந்த பொண்ணு வாயிலிருந்து நுர தள்ளி மட்டை ஆயிடுச்சு. அடைச்சா இதுக்குதான் பெல்ட் எல்லாம் கேட்ட கூடாதுன்றது தேவையில்லாம இப்போ பாரு அவமானமா ஆயிடுச்சு. காலையில அந்த ரின்னு பொண்ணாலதான் வந்தது, அது வேற வந்துட்டு அங்க சண்டை போட்டு சாம கடுப்பாவது, நல்ல வேலை வேற யாரும் இதை பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க, சைட்ல பார்த்தா அந்த அம்மியாவும் நின்று இதை பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவனும் ஷாக் ஆகி பாக்குறான். நூறு பக்கம் நம்ம ரின்னும் சண்டை போட்டதுல டயர்ட் ஆயிட்டு அவங்களும் கீழே விழ, மரியும் ஏய் ரின்னு உனக்கு இப்ப ஃபைட் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் சரியா. அதுக்கப்புறம் அவங்களும் அங்க இருந்து கிளம்ப நம்ம அம்மியாவும் தான் காட்டுறாங்க. அம்மியாவும் நம்ம ஹீரோவே பார்த்துன்னு இருக்க, ஹீரோவும் யோசிக்கிறான் இவளோட லுக்ஸ் பாக்கிறதுக்கே போன ஸ்கூல்ல பார்த்ததை விட இந்த ஸ்கூல்ல பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா, நிறையவே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறா அப்படின்னு அவனும் யோசிச்சுக்கினேன். ஒரு பிளாஷ்பேக்ல அம்மியாவும் அவங்கள சுத்தி நிறைய கேங் பசங்களும் இருக்கானுங்க, அப்ப இவங்க தான் லீடர் மாதிரி நின்னு நம்ம ஹீரோ கிட்ட, டேய் போடோ நோபரா நீ தான் என்னோட புதிய சபார்டினேட், அதுக்கு நீ இருக்கிறதுக்கு சம்மதமா இல்லையான்றது மட்டும் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதோட பிளாஷ்பேக் முடிஞ்சு நம்ம ஹீரோவும் இவ பாக்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கா, இப்ப அவ கண்ணை பாக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவனும் யோசிச்சுக்கினே அவன் முன்னாடி போக, அம்மியாவும் நீ என் கிட்ட வராதடா, நான் உன்கிட்ட வரத்துக்கான தகுதிகள் நிறைய வளர்த்துக்கணும், அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை சந்திக்கிறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையாவே நம்ம பின்னாடி சந்திப்போம் அப்படின்னு அவங்கள கேட்க, நம்ம ஹீரோவும் ஹேய் அம்மியோ இது நான் தான், உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதா, இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குதா. அம்மியாவும் நீ முன்னாடி பார்த்த அம்மியோ நான் கிடையாது, இப்ப இருக்கிற டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான், அதனால நீ என் கிட்ட வரத்துக்கான தகுதியே இல்ல, அது மட்டும் இல்லாம உன்னை யாருன்னு எனக்கு தெரியலையே. ஹீரோவும் அப்படியா உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, இப்ப ஞாபகம் வரும் பாரு அப்படின்னு அவனும் அவங்களை அடிக்க போக, சரியா அந்த இடத்துக்கு நம்ம மரியம் வந்துட்டு பாரா டேய் நில்றா, ஹீரோவும் யாரிடான்னு பாக்க, மரியம் டேய் ஏன்டா பைத்தியம் மாதிரி பேண்ட கட்டிட்டு ஓடினு இருக்க, இங்க பொண்ணுங்க படிக்கிறாங்க கொஞ்சம் ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதறாங்க. அவன் பார்த்தா பேண்ட் அவுத்துட்டு இருக்குது, அந்த இடத்துல பார்க்க பிரகாசமா இருக்குது, இவங்களை பார்த்துட்டு கதறாங்க, டேய் என்னடாடி பண்ணிங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் சோக்காவோ புலம்புறாங்க, எம்மாடியோ எவ்வளவு பெருசு அந்த மஷ்ரூம் பார்க்க ரொம்ப பெருசா இருக்குது, என்னால சுத்தமா முடியல. மரியம் என்னாச்சு சோக்கா என்ன எதை பத்தி நீ பேசுங்க இருக்க, அப்ப அவங்களும் அப்படியே மட்டையிடுறாங்க, டேய் இது எல்லாத்துக்கும் காரணம் நீயே தான் இருக்கணும், கண்டிப்பா போட்டோ நம்பரா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அம்மியாவும் இந்த ஸ்கூலோட ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு இவங்களும் அந்த புத்த சிலை கிட்ட உட்காந்துக்கின்னு அவங்களும் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல முன்னாடி படிச்சு அவங்க ஸ்கூல்ல நம்ம ஹீரோவும் எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணி அவன் எல்லாரையுமே ஜெயிக்கிறான், அப்ப நம்ம அம்மியாவும் இவங்க எல்லாருக்குமே ஒரு தலைவர் மாதிரி இருக்காங்க, அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபுட் நோபாரா கடைசி சான்ஸ், கண்டிப்பா நீ என்னோட சபார்டினேட்டா இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்க, அவனும் யாருக்கும் என்னாலலாம் அடிமையா இருக்க முடியாது அப்படின்னு அவனும் அட்டாக் பண்ண வர, சரியா நம்ம அம்மியாவும் ஓ இதுதான் உன்னோட பதிலா, அப்ப எனக்கு வேற வழி தெரியல. அவங்களும் கீழே பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, கீழே ரத்தம் பாத்தீங்கன்னா ஒழுகுது, ஃபுடோவும் அப்படியே மழைக்கும் ஆகி கீழே விழ, அம்மியாவும் உன்னோட பதிலா என்னதான் சொல்ல வர, கடைசி இது சான்ஸ், அதனால இதை தவற விட்டுறாத. ஃபுடோவும் இல்ல என்னால
முடியாது. ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறதுக்கு என்ன, தயார்படுத்திக்கவும் முடியாது, என்னால அதுக்காக ஒத்துழைக்கவும் முடியாது. கண்டிப்பா நான் உனக்கு அடிமையா இருக்க மாட்டேன், கண்டிப்பா உன்னை நான் தோக்கடிக்காம விடவும் மாட்டேன் அப்படின்னு அவங்கள சும்மா ஹிட் பண்ண அவங்க கடுப்பாயிட்டு சரி எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அவங்களும் அவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. பிளாஷ்பேக் முடிஞ்சு இவங்களும் நான் கடைசியா அவனை அட்டாக் பண்ணேன், ஆனாலும் எனக்கு அவன் மேல ஒரு தனி ஈர்ப்பு இருந்தனே தான் இருக்குது. அவனை நான் கடைசியா அட்டாக் பண்ண பிறகு இப்பதான் முத முறையா இந்த ஸ்கூல்ல பாக்குறேன். அது மட்டும் இல்லாம அவனை பார்த்த உடனே என்னோட ஹார்ட் ஏன் ஓவரா துடிக்குதுன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சு அடைச்சேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இருக்கவும் கூடாது அப்படின்னு அந்த சிலையை போட்டு அவங்களும் உடைக்க, கண்டிப்பா அடுத்த முறை பார்க்கும்போது அவனை நான் கொண்டுடுவேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ரூம்ல இன்னைக்கு கிளாஸ் டூட்டியா நம்ம இனம் பார்க்க போட்டிருக்கனால அவங்களும் போட தொடச்சுன்னு இருக்க, சரியா அவங்களுக்கு ஸ்வாட் யாரோ யூஸ் பண்ற சவுண்ட் பாத்தீங்கன்னா கேக்குது, ஃபைட்டிங் சவுண்ட் கேக்குது, அது அவங்களும் கேக்குறாங்க. குழு துல்லிய மாதிரி அவங்களோட காது. அதுக்கப்புறம் நம்ம மரியும் நம்ம ஹீரோவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா ஃபைட் பண்ணி இருக்காங்க. அந்த ஃபைட் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம அவங்க ஸ்வாடும் நம்ம ஹீரோவை குத்த அவனோட கையில குத்தி ரத்தமே பாத்தீங்கன்னா வருது. ஹீரோவும் ஒன்னு என்ன கொல்ல பாக்குறியா இல்ல இந்த ஸ்கூல விட்டு அனுப்ப பாக்குறியா, மரியும் நீ எதை சூஸ் பண்றியோ அதுதான், ஒன்னு இந்த ஸ்கூல விட்டு போறியா அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருந்து அடி வாங்கி இங்க திருந்து இருக்கிற மாதிரி இருக்கியோ அப்படி இல்லைன்னா என் கையால சாக போறியோ, அது உன்னோட விருப்பம். ஹீரோவும் யோசிக்கிறான் இவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல, டிஃபென்ஸும் அட்டக்கும் பயங்கரமா பண்றா, இவளை ஏமாத்தணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி சண்டை போடணும். அவனும் சண்டை போடணும்னு இருக்க நம்ம ஹீரோவால அவங்களோட ஸ்வாட் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. எப்படி இருந்தாலும் அவங்க ஜம்ப் பண்ணி அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா அவனை அட்டாக் பண்ணி முதுகுல எல்லாம் குத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இன்னும் ஏய் போடோ எங்கடா இருக்க அப்படின்னு அவங்கள கத்திக்கினே வர கீழே பார்த்தா சோக்காவோ இருக்கிறத பாத்துட்டு ஏ சோக்கா போடோவோ எங்க இருக்கான்னு தெரியல, மரியும் எங்க போனா தெரியல, எங்கன்னா அவங்க போறத பாத்தேன்னு கேட்க அவங்க வந்து அந்த சைடு அதாவது ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு அவங்களும் சொல்ல, அதை அவங்களும் கேட்டுட்டு இது ஏதோ கோடு வர மாடிக்குது. எனக்கு தெரிஞ்சு இவ சொல்றத பார்த்தா அந்த ஸ்டெப்ஸ்னா ஓ அந்த இடம் சொல்லிட்டு அவங்களும் கெஸ் பண்ணி கரெக்டா அந்த இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மரியும் டேய் உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன், நீ ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால என்கிட்ட நீ அடி வாங்கி சாகுறதுதான் இங்க பெட்டர்னு எனக்கு தெரியுது. அப்பதான் என்ன பாவம் கிளாஸ்ல இருந்துன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. மரியோட டெக்னிக்கே அவ குறிப்பிட்டு பாடியில ஒரு சில இடத்துல மட்டும்தான் அட்டாக் பண்ணுவான், அந்த இடத்துல அட்டாக் பண்றது மூலியமா அவங்களால அதிகமான ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ஆப்போனன்ட் அட்டாக் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி அவ கணக்கச்சிதமா அட்டாக் பண்ணுவான். கடைசியா மரியும் சரி எனக்கு வேற வழி தெரியல நீ சாக்க போற அப்படின்னு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி கடைசியெல்லாம் ஹீரோட வயிற்றுல குத்திடுறாங்க. அவனும் செத்துட்டானான்னு பாக்க இவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு என்ன இவன் ஒன்னும் சாகல, இதுக்கு காரணம் ஹீரோவும் ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சியே நான் ஒன்னும் சாகலதான், ஏன்னா இந்த புத்தகம் தான் காரணம். அதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், ரின்னு வந்து என்னோட பேக்கை செக் பண்ணும்போது இந்த புக்கு மட்டும் அவ கையில கடிச்சிச்சுன்னா என்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட வயிற்று கிட்ட நான் இதை ஒழிக்க வச்சிருந்தேன், அதனால இதுதான் இப்ப என்னோட உயிரை காப்பாத்திருக்குது. சரி இப்ப நீ தோக்க போற அதுக்கு தயாராருன்னு அவனோட பவர் யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள கீழே விரவ வச்சிடறான். ஹீரோவும் பா உன்னோட அட்டாக் பாரு இந்த புக்கையே ஓட்ட போட்டுச்சு ஃபுல்லாவே, அவ்வளவு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணிருக்கேன், டேய் பயமுறா என்னடா வேணும் உனக்கு, இப்பதான் என்ன தோக்கடிச்சிடல எனக்கு கொண்டுடு இல்லைன்னா எனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிணத்தின் இருக்க, உன்னதுக்கு நான் கொள்ளலாம் அதை தோத்துட்டல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, ஏய் என்னடா சொல்ற அப்ப அவங்க எல்லாரையும் நீ தோக்கடிச்சிட்டு அவங்க மேல ரொமான்டிக்கா நீ டச் எல்லாம் பண்ணல அது எப்படிரா, அது மட்டும் எப்படி நாயம், என்ன நீ சொல்ற எனக்கு சுத்தமா புரியல, அதான் ரின்னு கிட்டே என்னோட அசிஸ்டன்ட் கிட்டே அப்ப ரின்னோட அசிஸ்டன்ட் கிட்டே நீ கொஞ்சம் ரொமான்டிக்கா நடந்துக்க, நீ அதுதான் அது நடந்துக்கலாம், ஏய் அவங்க தோக்கடிச்சு அது தெரியாம நடந்ததுப்பா நீ வேற, இல்ல இப்ப நான் தோத்துட்டல என்கிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அவ்வளவு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கண்டிப்பா அதெல்லாம் முடியவே முடியாது ராஜா நான் இங்க இருந்து கிளம்புறேன், இல்ல கண்டிப்பா முடியாது இல்லைன்னா நான் உன்னை கொண்டுடுவேன்டா, அப்போ இவங்களும் புரிஞ்சுக்கினு சரி உனக்கு என்னதான் வேணும் அப்போ என்ன தோக்கடிச்சிட்டேன் எதனா உனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்க, சரி நீ வேணா எனக்கு இந்த ஸ்டாம்ப்ல உன்னோட முத்திரை இதாயன், அப்படியா அப்போ இப்ப மாட்டின பேரு அப்படின்னு அவங்களோட ஸ்டாம்ப் எடுத்து அந்த இடத்துல வைக்க, சரி நீ வேணா இந்த ஸ்டாம்ப் எடுத்து நீயே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, என்னது நான் அடிச்சுக்கணுமா, ஐயோ இது எப்படி எடுக்கிறது நம்ம கை வேற அந்த இடத்துல படக்கூடாது இதெல்லாம் பார்த்தானா சம்மடி அடிப்பாங்க, என்ன பண்றதுன்னே புரியலையே இப்படி வந்து மாட்டிக்கினேன், சண்டை போடுறது கூட ஈஸியா இருக்குது இதை பண்ண முடியாம மாட்டிங்கிற நீங்க. ஹீரோவும் அவன் யோசிக்கினே தொடலான்னு போக, இல்ல எனக்கு வேணாம் அப்படி அப்படி ஸ்டாம்ப் கூட எனக்கு தேவையே இல்லை நீயே வச்சுக்கோ நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அவன் சொல்ல, அவங்களும் ஒரு பக்கம் சோகமா வராங்க. ஹீரோவும் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு எனக்கு புரியல, ஆனா நான் இந்த மாதிரி பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, அதுவும் இல்லாம இது ரொம்ப தப்பான விஷயம் அதனால உனக்கே புரியும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசின இருக்கத பின்னாடி இருந்து நம்ம ரின்னும் பாத்துட்டு டேய் என்னடா இங்க இந்த பொண்ணு கூட பண்ணின்னு இருக்க, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேற ட்ரெஸ் கட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கடுப்பாக டேய் ஃபுடோ நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டா என்னடா வாங்கிக்கடா அப்படின்னு அவனும் அட்டாக் பண்ண, அதுக்கப்புறம் மரியாவும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கினு ஏய் அவனை அட்டாக் பண்ணாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், ஏய் ஃபுடோ என்னோட ஸ்டாம்ப் நான் உனக்கு தரேன், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் நான் பொறுப்பேற்கிறேன், அது மட்டும் இல்லாம
இல்லாம ரின் இதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துப்பா, இதுக்கப்புறம் நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண போறேன் சூப்பர்வைசரா இருந்து அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ரின்னும் ஏய் நீ என்ன பொல்லு இருக்க புதுசா, இல்ல இல்ல நான் தான் இவனை பாத்துப்பேன், இல்ல இல்ல இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் போயின்னு இருக்குது. ஏய் கொஞ்சம் நிறுத்துறீங்களா எப்பா, இதுங்க ரெண்டுத்துக்கிட்டே மாட்டீங்களா நம்ம முடிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. ஒரு சில காமெடியான விஷயமும் வரும், கிரிஞ்சான விஷயமும் வரும், எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும். என்ன மேட்டர்னா நீங்க ஃபுல்லா பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபுல் சீரியஸும் பார்க்கணும், அதுதான் மெயின். அது பார்த்தீங்கன்னா மட்டும் எனக்கு போதும். அதனால சரிங்க, இந்த வீடியோ முடிச்சு